நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வரும் விவசாயிகளிடம் ஊழியர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என சிக்கலில் புதிய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்த ஆட்சியர் பேச்சு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு இடங்களில் புதிதாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக நாகை மாவட்டத்தில் இதுவரை 10 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தலா 28.54 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. சிக்கல் பகுதியில் கட்டப்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் மற்றும் எம்எல்ஏ ஆளூர் ஷா நவாஸ் ஆகியோர் திறந்து வைத்தார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், மற்ற அரசு நேரடி கொள்முதல் மாதிரி இல்லாமல் விவசாயிகளின் கடின உழைப்பை விளக்கும் வண்ண புகைப்படங்கள் கட்டிடங்களை சுற்றி வரையப்பட்டுள்ளது கண்களுக்கு விருந்தளிக்கிறது. அதேபோல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வரும் விவசாயிகளிடம் கையூட்டு பெறாமல் ஊழியர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என பேசினார். இந்நிகழ்வில் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் பிரசாத்துடன் புகைப்பட கலைஞர் சீனிவாசன்.